தேசிய சட்டப்பணிகள் ஆணையக்குழு உத்தரவுப்படி நெல்லை மாவட்டத்தில் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. இதில் 976 வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு தீர்வு காணப்பட்டு வருகிறது. தேசிய சட்டப்பணிகள் ஆணையக்குழு உத்தரவுப்படி நெல்லை மாவட்டத்தில் மக்கள் நீதிமன்றம் மாவட்ட நீதிபதி நஷீர் முகமது தலைமையில் நெல்லை நீதிமன்ற வளாகத்தில் வைத்து நடைபெற்றது. இங்கு நெல்லை உட்பட பாளையங்கோட்டை, நான்குநேரி, ராதாபுரம் உட்பட 9 தாலுக்காக்களில் 12 அமர்வுகளாக நடக்கிறது. நெல்லை நீதிமன்றத்தில் 3 அமர்வுகள் நடத்தப்பட்டு பல்வேறு வழக்குகள் தீர்வு காணப்பட்டு வருகிறது. இந்த நீதிமன்றம் மூலம் நிலுவையில் உள்ள மோட்டார் வாகன விபத்து வழக்குகள், குடும்ப நல வழக்குகள், உரிமையில் வழக்குகள், காசோலை மோசடி வழக்குகள், சமரசமாக முடியக்கூடிய குற்ற வழக்குகள் என 976 எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. பகல் 12 மணி வரை 40 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு அதற்கான சமரச தொகையும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து மாவட்ட தலைமை நீதிபதி நசீர் முகமது கூறுகையில், நெல்லை மாவட்டத்தில் இன்று மக்கள் நீதிமன்றம் நடந்து வருகிறது. கொரோனா காரணமாக அதிக அளவில் மக்களை வர சொல்ல இயலாத நிலையில் குறைந்த அளவில் வரவழைக்கப்பட்டு ஆன்லைன் மூலம் நடத்தப்படுகிறது. மாவட்டத்தில் 12 அமர்வுகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படும் நிலையில் நெல்லை நீதிமன்றத்தில் 3 அமர்வுகள் விசாரணை நடந்து வருகிறது. 976 வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. இங்கு தீர்வு செய்யப்படும் வழக்குகளுக்கு மேல்முறையீடு செய்ய முடியாது என தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் நீதிபதிகள் சமீனா, தீபா, அமிர்தவேலு உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் உத்தரவிற்கிணங்க தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் குழுவின் வழிகாட்டுதலுக்கு அடிப்படையில் இன்றைய தினம் மக்கள் தேசிய நீதிமன்றமான நடைபெற்று வருகிறது. அதாவது இந்த பாண்டமிக் COVID-19 இருக்கனால அதிக அளவில் மக்களை வர சொல்ல இயலாத நிலையில் நுண்ணிய அளவிலான, அதாவது மைக்ரோ லெவல் கேம்பை நடத்திக்கிட்டு இருக்கோம். இதை வந்து கூடிய மட்டும் அப்பப்போ இதில் ஆன்லைன் மூலமும் நேரடியாக குறைந்தபட்சத்தில் சமூக இடைவெளி பின்பற்றி பாதுகாப்பான முறையில் பல வழக்குகள் செட்டில் செய்யப்பட்டுள்ளன. செட்டில்மெண்ட்டுக்கு இன்றைய தினம் 979 வழக்குகள் எடுக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும், திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் 12 பெஞ்சுகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதில் 3 பெஞ்ச் வந்து இங்கு 3 அமர்வுகள் இங்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளது, ஹெட் குவார்டர்ஸில் அமைக்கப்பட்டுள்ளது. இதுபோக மற்ற இடங்களில் 9 பெஞ்சுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த அளவில் சிவில் சம்பந்தப்பட்ட வழக்குகள், திருமணம் சம்பந்தப்பட்ட வழக்குகள், இன்சூரன்ஸ் வழக்குகள், மோட்டார் வாகன வழக்குகள், செக் வழக்குகள் ஆகியவை மட்டுமே எடுக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் 972 வழக்குகள் எடுக்கப்பட்டுள்ளன. எவ்வளவு வழக்குகள் முடிவடைந்துள்ளது என்பது மாலையில் தெரிய வரும். மாலையில் உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். இவ்வாறான மக்கள் நீதிமன்றம் நடைபெறுவதை, மக்கள் நீதிமன்றங்களில் இவ்வாறு பல்வேறு இன்சூரன்ஸ் நிறுவனங்கள், மக்கள், அரசு தரப்பினர் அனைவரும் பங்கேற்கிறார்கள் என்பதை தங்களது தொலைக்காட்சி மூலமாக அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதனை பிரபலப்படுத்தி மக்கள் சமாதான முறையில் வழக்குகளை மக்கள் நீதிமன்றத்தில் முடித்துக்கொள்ள தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறு முடிக்கப்படும் வழக்குகளின் மீது மேல்முறையீடு கிடையாது என்பதால் அனைவருமே சமாதானத்தின் அடிப்படையில் முடிவு செய்வதால் அனைவருமே வழக்குகளில் ஜெயித்தவர்கள் ஆவார்கள். யாருக்கும் வெற்றி தோல்வி என்பதே கிடையாது, அனைவருக்குமே வெற்றி என்பதுதான் இது. இதுதான் இந்த மக்கள் நீதிமன்றத்தின் குறிக்கோளாகும். இதனை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போது வரை சுமார் 40 வழக்குகள் செட்டில் செய்யப்பட்டுள்ளன. இந்த மேக்ரோ லெவல் என்பதால் அதிக அளவில் நம்ம வருமா என்பது இனிமேல் தான் தெரிய வரும். இம்மாலையில் எவ்வளவு வழக்குகள் முடிவென்று தெரிய வரும். எவ்வளவு வழக்குகள், எவ்வளவு மதிப்பிலான தொகை நான் வழங்கப்பட்டுள்ளது என்பது போன்ற விவரங்கள் மாலையில் தான் தெரிய வரும். இன்றைக்கி காலையில் ஒரு 11.5 லட்சம் ரூபா கொடுத்துருக்கோம் சார். இப்போ ஒரு 60,000 ரூபா கொடுத்துருக்கோம். இதுபோக இன்னொரு 3 வழக்குகளில் பணம் ரெடியாக இருக்குது. பார்ட்டிஸ் வந்தவொடனே அதை செட்டில் பண்ணிடுவோம் சார். 1 கோடி ரூபாய்க்கு மேலாக அவார்டு ஆகியிருக்குங்க. 1 கோடி ரூபாய்க்கு மேலே 30 வழக்குகள் ஏற்கனவே சமானமாகி உள்ளது. அதில் சுமார் 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பில் செட்டில் ஆகி உள்ளது.